ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தமிழகத்தின் சுகாதார பிரச்சனைகள் குறித்து வேலூர் ஊரிஸ் கல்லூரியில் அன்புமணி ராமதாஸ் கலந்துரையாடல். தமிழர்களை வாக்களிக்கும் கருவிகளாக திமுகவும் அதிமுகவும் பயன்படுத்தி வருவதாக அன்புமணி ராமதாஸ் புகார். சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக தனித்து போட்டியிடும் என விஜயகாந்த் அறிவிப்பு. புவி வழிகாட்டி செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய இஸ்ரோ அறிவியலாளர்களுக்கு பிரதமர் மோடி பாராட்டு. பாரம்பரிய கலையை ஊக்குவிக்கவே ரவிசங்கரின் அமைப்புக்கு 2.5 கோடி ரூபாய் நன்கொடை, நடுவண் அரசு விளக்கம். மாணவர் தலைவர் கண்ணையாகுமார் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததால் பரபரப்பு. தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் மற்றும் குடியிருப்பில் புகுந்த 11 பாம்புகள் வனத்துறையினரிடம் பிடித்து ஒப்படைப்பு. மேகாலயாவில் இருமுறை மிதமான நிலநடுக்கம், ரிக்டர் அளவுகோலில் 3.2 பதிவு. மும்பை தாக்குதல் வழக்கில் டேவிட் எட்லியிடம் வரும் 22ஆம் தேதி மீண்டும் விசாரணை நடைபெறும் என தகவல். 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டி, ஸ்காட்லாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் ஜிம்பாப்வே அணி வெற்றி. ஆச்சி மிளகாய்த்தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.